Hi friends, good morning. Esic la paramedical recruitment start panitaanga adukana process poiittu irukku exam romba seekramaye vandrom so adutathu vandu ella recruitment ayum complete panitaanga Esic la ellana ellame only nursing officer mattumna balance so adukku namma regular ah update kuduthukite irukom ippa adoda or update tha na ippa ungalukku kudukka poren. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க மறக்காமல் நீங்கள் இருக்க குரூப்பில் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் யாரெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நர்சிங் ஆஃபீஸர் பேராமெடிக்கல் ஆஃபீஸர் பேராமெடிக்கல் டெக்னீஷியனாக போகணுன்னு விருப்பப்படுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம சேனல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ரெகுலராக வர வேகன்சியை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னென்ன புக்ஸ் படிக்கணும், எப்படி படிக்கணும், கோல்டன் பாயிண்ட்ஸு, ஓல்டு கொஸ்டின் பேப்பரு, இது இல்லாமல் பர்சனல் கைடன்ஸ், இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டண்டான வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். பர்சனலாக என்னால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல, எப்படி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுனே தெரியல, இவ்வளோ புக்ஸ் படிச்சிட்டேன், இத்தனை நாள் படிச்சிட்டேன், இத்தனை எக்ஸாம் எழுதிட்டேன், என்னால் எக்ஸாம் கிளியர் பண்ணவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க என்கிட்ட நீங்கள் பர்சனல் கைடன்ஸ் வாங்கிக்கலாம். யாரெல்லாம் பெல் பட்டன் பக்கத்தில் ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும், அது பே பண்ணி தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். யாரெல்லாம் கோல்டு பட்டனுக்கு மேலே ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் டைரெக்டாக உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுப்பேன். சில்வர் பட்டனில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் மெயிலில் ரிப்ளை பண்ணி உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தெரிஞ்ச டெக்னிக், நான் எப்படி எக்ஸாமை, நான் வந்து ஒரு 3-4 எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன், நான் எப்படி எக்ஸாமை கிளியர் பண்ணேன், என்னென்ன புக்ஸ் கோத்ரூ பண்ணேன், எப்படியெல்லாம் பிளான் பண்ணி படித்தேன், எப்படி எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு வேறு என்னென்ன டெக்னிக் இருக்குது, என்னென்ன சப்ஜெக்டை கவர் பண்ணும், அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் என்னால் கைடன்ஸ் கொடுக்க முடியும். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர நிறைய இம்பார்ட்டண்டான வீடியோ, என்னோட கிளாஸஸ் வீடியோ இருக்குது, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் கண்டிப்பாக மோட்டிவேட் ஆவீங்க. மோட்டிவேஷனல் வீடியோவும் நிறையா இருக்குது. ஸோ நம்மளோட வீடியோவை கேண்டிடேட் பார்க்காம கேண்டிடேட்டோட பேரண்ட்ஸு, கேண்டிடேட்டோட பிரதர் சிஸ்டர்ஸ் பார்த்துட்டு அவங்க அவங்கள்ட்ட சொல்லி நிறைய பேர் மோட்டிவேட் ஆகி எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. நம்மள்ட்ட நிறைய பேர் இதை வந்து நம்மள்ட்ட டைரெக்டாகவும் சொல்லியிருக்காங்க, கமெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்களும் நீங்கள் இருக்க குரூப்பில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ இந்த ESIC நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சியோட அப்டேட் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். கிட்டத்தட்ட 1900 வேகன்சிஸ்க்கு மேலே கன்ஃபார்மாக வரும், பட் இது வந்து 3000 வேகன்சி வரலும் கூட போகலாம். ஏன்னா நிறைய ஹாஸ்பிட்டல் இன்பிட்வீன் ஓப்பன் பண்ணிட்டாங்க ESIC-ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு அண்டர். தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஹாஸ்பிட்டல் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளானிங் இருக்குது. சென்னை, தூத்துக்குடி, தென் காஞ்சிபுரம், தென் திருப்பூர், இந்த மாதிரி ஒரு 4-5 இடத்துல வந்து இப்போ புதுசாக ஹாஸ்பிட்டல் ரன் பண்ண போகிறாங்க, ஓப்பன் பண்ண போகிறாங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய வேகன்சிஸ் வரும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபரும் உங்களுக்கு இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து 9 இயர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு வந்து சர்வீஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா தேவைப்பட்டால் அவங்க உங்களை ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணலாம். ஸோ அதுவும் இருக்குது. அதை யோசிச்சுட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட அப்டேட் இன்றைக்கி என்ன அப்படிங்கன்னா, ESIC நர்சிங் ஆஃபீஸரோட வேகன்சி அப்டேட் என்னென்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்குலர் வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்தது. என்னென்னா, ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து யாரெல்லாம் ஆல்ரெடி ஜாப்ல இருக்காங்களோ, இப்போ நான் வந்து பீகாரில் ஜாயின் பண்ணியிருக்கேன், இல்லை டெல்லியில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம நம்ம ஊருக்கு போகணும்னு நினச்சோம் அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்ளை பண்ணி நம்ம நம்ம ஊருக்கு வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்கான அப்ளிகேஷனை அவங்க வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு போகணுன்னு, ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ தட் மீன்ஸ் என்னென்னா, ஆல்ரெடி ஜாப்பில் இருக்கவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ வேகன்சி வருதோ அதை தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட இன்னொரு 10 நாளில், அதாவது நவம்பர் 10-க்குள்ளே இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இன்பிட்வீன் அவங்க நோட்டிஃபிகேஷனை கொடுத்து அப்ளிகேஷனை இன்வைட் பண்ணிவிட்டு கூட உங்களுக்கு அடுத்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அதனால் எப்போ வேணாலும் இது வரலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம வீடியோலாம் எப்படி இருக்கோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா நம்மளோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வேணுங்கிறவங்க, என்னோட பர்சனல் கைடன்ஸ் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு மெயில் பண்ணலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ESIC சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு, சேலரி சம்மந்தமாக டவுட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தமாக டவுட்டு, இல்லை எங்கே அப்ளை பண்ணால் சீக்கிரமாக வேலை கிடைக்குங்கிற டவுட், இந்த மாதிரி எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். என்னால் முடிஞ்சால் ரிப்ளை பண்ணுவேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.